அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி முன்னுள்ள வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். முன்னுள்ள வேதங்களில் மாத்திரம் கிடையாது, அதாவது இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய பல மாற்று மத நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ அது ஒரு காலத்தில் வந்து வேதங்களாக இருந்து மருவித்தான் இப்படி திரிவடைந்திருக்கிறேன் என்று வரலாற்றில் சொல்லப்பட்டாலும், இன்றைக்கு இருக்கக்கூடிய மகாபாரதம் என்று சொல்லக்கூடியது, அதேபோன்று இந்துக்களுடைய சொன்னது போன்ற அதர்வன வேதம், ஜரூர் வேதம், ரிக்வேதம் போன்றவற்றிலும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதே போன்று அல் குர்ஆனிலும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அல்லாஹு தஆலா அவரிடத்திலே சொல்கிறான், வைது கால ஈசா பின் மரியம், ஈசா பின் மரியம், மரியமுடைய மகன் ஈசா சொன்னார், யா பனி இஸ்ராயில், இஸ்ராயலுடைய மக்களே, இன்னி ரசூலுல்லாஹ் இலைக்கும், நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கின்றேன், முசத்திக்கன் லிமா பைன யதை மினத் தௌராத், தௌராத் என்று சொல்லக்கூடிய இந்த வேதத்தை உங்களுக்கு முன் கொண்டு வந்து நான் உண்மையாக இருக்கிறேன், வ முபஷிரன் பி ரசூலி யாத்தி மிம்பாத் இஸ்முஹு அஹ்மத், முபஷிரன் லி ரசூலின் யாத்தி மிம்பாத் இஸ்முஹு அஹ்மத், எனக்கு பின்னால் முஹம்மது என்று சொல்ல வரக்கூடிய ஒரு தூதரை நான் சாஞ்சி வருகிறேன் என்றும் சொல்கிறார். யார் சொல்கிறார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால், பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு சொல்கிறார்கள். அப்போ பின்னால் வரக்கூடிய ஒரு தூதர் முஹம்மது, அதாவது அகமதாக இருப்பார் என்று நபியை சுட்டிக்காட்டி நாம் பார்க்குறோம். எனவே இப்படி பல வேதங்களிலும் இந்த இறுதி நபி பற்றியும் அல் குர்ஆன் பற்றியும் பல இடங்களிலும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.